ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கி சமையல். இந்த வீடியோவில் மல்டி தால் முருங்கைக்கீரை அடையும் வெள்ளை சோள பணியாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அடை தோசைக்கு என்னென்ன ஊற வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். இட்லி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். பருப்பு எல்லாமே 1 கப். பாசிப்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், அது மண்ணு கட்டின துவரம்பருப்பு. அப்புறம் உளுந்து வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே 2 hours ஊற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட போகிறோம். இதில் நம்ம பச்சைப்பயிறு, வெள்ளை சுண்டல் எல்லாம் கூட சேர்த்து அரைச்சி செய்யலாம். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது எல்லா பருப்பையும் 1 கப் ஆட் பண்ணிட்டேன். 1/2 கப் உளுந்து, 2 கப் இட்லி அரிசி, இது எல்லாத்தையும் இப்போ வாஷ் பண்ணி 2 hours ஊற விட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது மல்டி தால் அடை, ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. இப்போது உளுந்து, அரிசி, பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ அரைச்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம். முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், தக்காளி. இப்போது மிக்சியில் 2 டைம் இதை போட்டு அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். 5 to 6 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணுறேன். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, அப்புறம் 1 தக்காளி. ஏன்னா நம்ம இப்போது ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஆட்டினோடனே நம்ம ஊற்ற போகிறோம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கூட 1 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கணும். ஸ்லைஸாக கட் பண்ணி மாவுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி அதோடவே அரைச்சி சேர்த்துருங்க. கொறுக்கொறுன்னு அரைச்சிட்டு இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பருப்பெல்லாம் ஆட் ஆகிருக்கிறதுனால நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சாம்பார் தூள் நான் ஆட் பண்ணுறேன், 1/2 ஸ்பூன். ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹெல்தியான, ப்ரோட்டீன் ரிச் அண்ட் அயன் கண்டென்ட் இருக்கிற தோசை, ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். இது லிக்விட் கன்சிஸ்டன்சி எவ்வளோ தோசை பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். எக்ஸஸ் வாட்டர் மிக்சியில் இருக்கிறதையே ஊற்றி கரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சீரகம் ஆட் பண்ணியிருந்தாலும் கையில் இப்படி தேய்ச்சி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோன்னா அதோடய அரோமா, ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மாவு, தோசை ஹார்டாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு லிக்விடாக இருந்ததுன்னா உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அவ்வளோதான். முருங்கைக்கீரையில் நிறையா அயன் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் பருப்பில் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆட் ஆகிறதுனால ரொம்பவே ஹெல்தியான, நியூட்ரிஷியஸான ரெசிபி. வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். லேடிஸ்க்கு, யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. கிட்ஸுக்கு கொடுங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சேர்த்த பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு, வெள்ளை சுண்டல் ஆட் பண்ணியும் நம்ம செய்யலாம். அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதான சிறுதானிய வகையை சேர்ந்த வெள்ளை சோள பணியாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வெள்ளை சோளத்தை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இதுதான் வெள்ளை சோளம். பார்க்கறதுக்கு கம்பு மாதிரியே இருக்கும். இப்போது இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து ஊற வைக்க போகிறேன் தனியாக. வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். சோளமே நமக்கு கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ 1/2 கப் சோளம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட போகிறேன். இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுந்து 1/2 டம்ளர், இதுதான் அதோடய மெஷர்மெண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா 2 to 3 times வாஷ் பண்ணிவிட்டு அரிசியும் சேர்த்து ஊற வச்சிடலாம். 1 டம்ளர் இட்லி அரிசியும், அதில் 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் குளிர்ச்சிக்காக தான், சீக்கிரமாகவே புளிச்சிரும். 3 hours ஊற விட்டுட்டு கிரைண்டரில் அரைச்சிடலாம்.
உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா உப்பு போடாமல் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சி உப்பு போட்டு கலந்து ஓவர் நைட் வெளியே வச்சிடலாம். மார்னிங் மாவு புளிச்சிருக்கும். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ தோசையோ இல்லை பணியாரமோ ஊற்றிக்கலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இந்த பணியாரமோ தோசையும். உங்களுக்கு ஸ்வீட் பணியாரம் செய்யணும்னா உப்பு போடாமல் தனியாக வச்சிருக்கிற மாவு மார்னிங் பொங்கி வந்திருக்கும், அதோட கருப்பட்டி இல்லைனா வெள்ளைப்பாகு, ஏலக்காய் தூள், கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து நெய் ஊற்றி பணியாரம் ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரமாக வேணும் அப்படின்னா இந்த மாவோட நம்ம பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கொஞ்சம் கேரட் துருவல் எல்லாம் சேர்த்து மசாலா பணியாரமாகவும் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டு. வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. லேடிஸ்க்கு யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், மதர், ஃபீடிங் மதர்ஸ் எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கவங்களுக்கும் வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. சிறுதானிய வகையை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு அரிசியை ஆட் பண்ணுறது நல்லது. வரகு, சாமை, குதிரவாளி, தெனை இதில் வந்து ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தக்காளி தொக்கு இல்லைனா வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.